نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يهب لمن يشاء إناثا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما ولدت له بنت فلم يجدها ولم يهنها ولم يؤثر ولده عليها أدخله الله بها الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக பாக்கியம் பொருந்திய ஜும்மா நாளில் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முதல் ஜோடியான ஆதம் ஹவ்வாவிலே இருந்து கணவன் மனைவி கூடுதலின் வழியாக இனப்பெருக்கத்திற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். இந்த மண்ணில் மக்களை விருத்தி செய்வதற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவுமே திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. உலகத்தில் திருமணமான எந்த தம்பதியினராக இருந்தாலும் அவர்களுடைய முதல் ஆசை குழந்தை ஆசை. எனக்கு குழந்தை வேண்டாம் என்று மறுத்து விடுகின்ற மக்கள் உலகத்தில் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அடிப்படையில் குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் வழங்குகிற மிகப்பெரிய அருள்கொடை. அல்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாடியவர்களுக்கு பெண் மக்களை தருகிறான், நாடியவர்களுக்கு ஆண் மக்களை தருகிறான், நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தருகிறான், தான் நாடிய சில பேரை மலடாக வைத்து பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் வைக்கிறான். இந்த விஷயத்தில் அல்லாஹுவினுடைய முதல் வாக்கியம், அவன் விரும்புபவர்களுக்கு பெண் குழந்தையை பரிசாக தருகிறான். கவனிக்க வேண்டும், குர்ஆனுடைய வார்த்தை குழந்தையை தருகிறான் என்று வரவில்லை. யஹபு என்ற ஒரு வார்த்தை வருகிறது, அரபி மூலச்சொல் ஹிபாவிலே இருந்து வருகிறது. அன்பளிப்பாக பெண் குழந்தையை தருகிறான் என்பதுதான் முதல் வாக்கியம். இந்த உலகத்தில் அந்த அடிப்படையில் பெண் மக்களை பெற்றவர்கள் பெரும் பாக்கியசாலிகள், அதில் சந்தேகமே இல்லை. ஆண் மக்களும் அல்லாஹுவினுடைய அருட்கொடைதான் என்றாலும் பெண்மகள் இருந்தால் அது கூடுதலான அருட்கொடை. அந்த பெற்றோருக்கு இறைவன் புரிந்த பேரருள். பொதுவாகவே குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் குழந்தை பிறக்கும் என்று செய்தியாக சொல்லுவதை விட அதை பஷாரத் என்கிற வார்த்தையில் குர்ஆன் குறிப்பிடுகிறது. பஷாரத் என்றால் சுப செய்தி, பஷாரத் என்றால் நல்வாழ்த்து, பஷாரத் என்றால் சுப சோபனம் என்றெல்லாம் நாம் பொருள் கொள்ளுகிறோம். குர்ஆனில் வருகிறது, ஜகரியா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஜகரியா இன்னா நுபஷ்ஷிருக்க பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா.
ஜக்கரியாவே, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று நாம் உங்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுகிறோம். குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறோம் என்று எங்கும் வரவில்லை, நல்வாழ்த்தாக சொல்லுகிறோம், சுபசோபனமாக சொல்லுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மனைவிக்கு மலக்குகள் சொல்லுகிறார்கள், அம்மா உனக்கு ஒரு ஆண் குழந்தை இஸ்ஹாக் என்று பிறக்கும், அதற்கு பின்னாலே இஸ்ஹாக்கிற்கு யாக்கூப் என்று ஒரு மகன் பிறக்கும் என்று நாம் உமக்கு வாழ்த்து சொல்லுகிறோம். குர்ஆனில் குழந்தை பேற்றை சொல்லுகிற இடமெல்லாம் பஷாரத் என்கிற வாழ்த்து செய்தியாகத்தான் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையில் அதே வார்த்தையை அல்லாஹ் வருத்தத்தோடு பிரயோகிக்கிறான். ஒரு இடத்தில் வைதா புஷ்ரா அஹதுகும் பில் உன்சா, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நல்வாழ்த்து சொல்லப்பட்டால் சிலரது முகம் கருத்து போகிறது என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். நல்ல வஜுகு முஸ்வத்தன், அவனுடைய முகம் கருத்து போகிறது. அன்பிற்குரியவர்களே, டிசம்பர் 9ஆம் தேதி இன்றைய தினம் பெண் குழந்தைகள் தினம் என்று அறிவித்து பெண் குழந்தைகளை போற்றுகிற செய்திகள் பரிமாறப்படுகிறது மிக அதிகமாக. பெண் குழந்தை பிறப்பை பெரும் பாக்கியமாய், பெண் மகவு பெரும் பேராய் இஸ்லாமிலே மாத்திரம் மிக தூக்கலாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், பெண் குழந்தை பிறந்தது என்று சொல்லப்பட்டவுடன் முகம் கருத்து போகிறது. மட்டுமல்ல, அவன் கோபத்தை மென்று விழுங்குகிறான். மட்டுமல்ல, வெளியிலே வராமல் வீட்டுக்குள்ளே ஒழிந்து கொள்ளுகிறான். சொல்லப்பட்ட நல்வாழ்த்தை தீமை என்று கருதி அது முசீபத் என்று நினைத்து வீட்டிலே ஒழிந்து கொள்ளுகிறான். யோசிக்கிறான், கேவலமாகவே இந்த பெண் குழந்தையை வைத்துக் கொள்வதா, அல்லது மண்ணிலே போட்டு புதைத்து விடுவதா என்று யோசிக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் முடிவு சொல்லுகிறார். அதா சாஅமா யக்கமுன், இவர்கள் செய்கிற முடிவு மோசமான முடிவு. பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னவுடன் முகம் கருத்து போவது மோசமானது. பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னவுடன் கோபத்தால் தன்னுடைய கோபத்தை விழுங்குகிறானே கடித்தும் என்று, அது மோசமானது. வீட்டுக்குள்ளே ஒளிந்து கொள்ளுகிறானே அது மோசமானது. புதைக்கலாமா என்று யோசிக்கிறானே அது மோசமானது. அல்லது கேவலத்தோடு வைத்துக் கொள்ளலாமே என்று யோசிக்கிறானே அது மோசமானது. சரி, பெண் குழந்தை பிறந்தால் முகம் சுளிப்பதை மோசமான முடிவு என்று அல்லாஹ் ஏன் சொல்லுகிறார்? நாம் திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளில் அதற்கு விளக்கத்தை பார்க்கிறோம். அலா சாஅமா யஹ்குமுன், இவர்கள் செய்கிற முடிவு மோசம், இவர்கள் செய்கிற தீர்ப்பு மோசம். ஏனென்றால், உனக்கு ஆண் குழந்தை வேண்டும், நீ அதை அதிகம் நேசிக்கிறாய், அந்த ஆண் குழந்தையை பெற்றுத்தர பெண் வேண்டும் அல்லவா? பெண்ணையெல்லாம் புதைத்துவிட்டு உனக்கு அடுத்த தலைமுறை ஆண் எப்படி கிடைக்கும்? நீ விரும்புகிற ஆண் மகன் வேண்டுமானால் அதை பெற்றெடுத்து தரவும் பெண் வேண்டும் அல்லவா? அல்லாஹ் அந்த கருத்தை தொக்கி நிற்கும் வண்ணம் பேசுகிறான். அலா சாஅமாயக்கு முன், இவர்கள் முடிவு மோசமான முடிவு. மோசமான முடிவு என்று சொன்னதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இவன் சொல்லுகிறான் மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கிற வரிசையில் அவன் சொன்ன ஒரு முரட்டுத்தனமான தடித்த வாசகம் என்னவென்றால், அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது, குழந்தையிலும் மலக்குகளாக இருப்பவர்கள் பெண் மக்கள், ஏஞ்சல்ஸ் என்கிறோம், தேவதைகள், வான தேவதைகள் என்னென்னவோ சொல்லுகிறார்களே, பெண் மக்கள் என்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அம் லகுல் பனாத்து வலக்கும் உல் பனூன், நீ விரும்புகிற ஆம்பளை பசங்கள்லாம் உனக்கு, ஆனால் நீ விரும்பாத பெண் பிள்ளை அல்லாஹுவுக்கா? வீட்டிலே பழைய சோறு அல்லது உளுத்து போன எதையாவது உணவு பண்டத்தை எடுத்து யாசகர்களுக்கு கொடுப்பது போல இவன் விரும்ப மாட்டானாம் பெண் குழந்தையை, ஆனால் அல்லாஹுவிற்கு அது சொந்தமாம்.
நீ விரும்பாததை அல்லாஹ்விற்கு விரும்பலாமா? உனக்கே பிடிக்காது என்கிறாய், ஆனால் அல்லாஹ்விற்கு பெண்மகள் இருக்கிறது என்று சொல்லுகிறாய். அலா சாமா யஹ்குமூன், இவர்கள் செய்கிற முடிவு மோசமான முடிவு என்கிறார். அப்போதெல்லாம் மரியாமை காலத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அந்த வீட்டிலே கூடி விடுவார்கள் கூட்டம். காரணம், வீட்டு தலைவனுக்கு வாழ்த்து சொல்வதற்காக. உனக்கு பெரிய ஆண் குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வீட்டின் முன்னாலே கூடி விடுவார்களாம். நாமும் வாழ்த்து சொல்லுகிறோம் குழந்தை பிறந்தால், ஆனால் அவர்களிடைக்கு அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு. நாமெல்லாம் யாராவது ஒரு வீட்டிலே இறப்பு இழப்பு ஏற்பட்டால் ஆறுதல் சொல்லுவதற்கும் போவோம். அறியாமை காலத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பெண் மவுத்தாகிவிட்டால் வாழ்த்து சொல்ல போவார்களாம். ஆண் குழந்தைக்கு வாழ்த்து, பெண் குழந்தைக்கு, பெண் குழந்தை இறந்து போனால் வாழ்த்து சொல்லக்கூடிய, பரவாயில்லை இறைவன் உனக்கு பெண் குழந்தையை மூத்தாக்கி விட்டான் என்று கை கொடுத்து வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். ஆண் குழந்தைக்கு ஏற்படுகின்ற, பிறந்தால் ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சி பெண் குழந்தைக்கு பிறக்கிற போது இல்லை, இறக்கிற போது அந்த மகிழ்ச்சி வருகிறது. அதுதான் அறியாமை காலத்தினுடைய மிகப்பெரிய இருட்டு என்று சொல்ல வேண்டும். டார்க்னஸ் என்பது அவர்களினுடைய காலத்தில் அதுதான். இப்படி மலக்குகளை எல்லாம் இறைவனுக்கு பெண்மக்கள் என்று சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய முடிவு மோசமானது. நன்றாக நாம் நினைவிட கொள்ள வேண்டும், எல்லாம் வல்ல அல்லாஹ் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆண் மக்களை எல்லாம் பருவத்திற்கு முன்னாலே மௌத்தாக்கியவன், பெண் மக்களை மட்டும்தான் நீண்ட நெடுங்காலம் வைத்தார். அந்த பெண் குழந்தைகள் பருவம் எய்தி திருமணமாகி கணவரோடு வாழ்ந்து குழந்தைகளை பெற்று பெருமானாருக்கு பேரன் பேத்திகளை எல்லாம் பெற்றுத் தருகிறவரை இறைவன் பெண் மக்களை வைத்தான், ஆண் மக்கள் யாரையும் வைக்கவில்லை. மிகப்பெரிய மார்க்க மேதை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் வந்து சொன்னார்கள், இப்பதான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இன்னமா கானல் அம்பியா அபா அல் பனாதி, நபிமார்கள் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு தகப்பன்களாக இருந்திருக்கிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான உதாரணம். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த நான்கு பெண் மக்களை உலக பெண்களுக்கல்ல, சுவனத்து பெண்களுக்கெல்லாம் தலைவியான பாத்திமா உட்பட நான்கு பெண் மக்களுக்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை. குர்ஆன் வரலாறு பேசுகிற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி ஆண் குழந்தை இல்லை, அவர்கள் பெற்றது பெண் மக்கள். ஒன்றை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று குர்ஆனிலே வரலாறு வருகிறது. அதைத்தான் சொல்லுகிறார்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நபிமார்கள் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு தகப்பன்மார்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பெருமையோடு பேசுகிறார்கள். பெண் குழந்தைகள் பெற்றெடுப்பதை பெரும்பாக்கியமாக ஒரு முஸ்லிம் கருத வேண்டும். யார் காதிலே வந்து பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னாலோ, கேள்விப்பட்டாலோ, தகவல் கிடைத்தாலோ முகம் மலர வேண்டுமே ஒழிய முகம் சுருங்கக்கூடாது. முகம் வெளிர வேண்டுமே தவிர முகம் இருளக்கூடாது. ஆனால் நிலைமை அப்படி இல்லை. இவ்வளவு அறிவியல் உலகத்திற்கு நாம் வந்துவிட்டதற்கு பிறகும் கூட பெண் குழந்தை என்று சொன்ன உடனே ஒரு சின்ன சலிப்பு, வாயில ஒரு வருத்தத்தை உச்சு கொட்டி வெளிப்படுத்துதல், ஒரு பெருமூச்சு விடுதல், திரும்பவும் பெண்ணா என்று கேட்குதல், இதெல்லாம் இன்றளவும் நீடிக்கிறது. ஓரளவு கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைகளை கொன்ற காலத்தை தாண்டி இருந்தாலும் கருவிகளின் மூலம் அறிந்து கொண்டு கர்ப்பத்திலேயே களைக்கிற காரியம் மட்டும் இன்னும் நிற்கவில்லை. இந்தியாவிலே 8-9 மில்லியன் கணக்கில் ஆண்டுதோறும் உங்களுக்கு குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், பெண் குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள் என்கிற தகவல் ரொம்ப வருத்தமான. இன்னைக்கும் அது இருக்கு. அந்த அந்த சொல்லாடலே கொஞ்சம் நக்கலாக இருக்கும். பொட்ட பிள்ளையா பிறந்திருக்கு என்று கேட்பார்கள்,
தமிழ் அகராதியில் பொட்டை என்பது ஒரு மோசமான கெட்ட வார்த்தை. அது 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 பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்ன உடனே பொட்டையை பெற்றிருக்கு என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. இது வந்து அதிகாரம் திமிர் கொண்ட பொது புத்தியில படிந்து போன ஒரு வார்த்தை. ஆண் குழந்தை வருவதை விட ஒரு வீட்டில் பெண் குழந்தை வந்தால் பரக்கத்து கொட்டும், அதில் சந்தேகம் இல்லை. பெண் குழந்தைகள் நம்மோடு இருக்கிற வரை அல்லாஹ் நம் உடையில், நம் உணவில், நம் உணர்வில், நம் எல்லாவற்றிலும் அல்லாஹ் நிச்சயம் பரக்கத்தை வைத்திருப்பான். இது ஏறத்தாழ 1000 ஆண்டுகால அனுபவ பாடம். யாரோ ஒருவர் சொன்னார் என்கிற செய்தி அல்ல இது. அப்படிப்பட்ட பெண் மக்களை போற்றுவதற்கு, பெண் மகவை பெரும்பேராக கருதுவதற்கு இஸ்லாம் சொல்லுகிற காரணத்தால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து எந்த பெண் பைஅத்து செய்தாலும், இஸ்லாமிலே சேருகிறேன் என்று எந்த பெண் வந்தாலும், அந்த பெண்ணுக்கு சொல்லிப்படுத்தரக்கூடிய அந்த இஸ்லாமிய அந்த வாக்கியங்களில் குழந்தையை கொல்ல மாட்டேன் என்பது ஒரு வாக்குறுதி. குழந்தையை உயிரோடு புதைக்க மாட்டேன் என்பது வாக்குறுதி. ஷிர்க் செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், ஜினா செய்ய மாட்டேன், அவதூறு சொல்ல மாட்டேன் என்கிற வரிசையில் நான் பெண் மக்களை உயிரோடு புதைக்க மாட்டேன், குழந்தைகளை கொல்ல மாட்டேன் என்பது பைஅத் வாசகத்திலேயே இடம்பெறுகிறது என்றால் எவ்வளவு தூரம் அன்றைக்கு அது புறையோடி போயிருக்கும். ஒரு தகப்பனுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், குழந்தை மாத்திரம், பெண் குழந்தை பிறந்தால் அவனுக்கு சொர்க்கம். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமான செய்தி. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நிபந்தனை சொல்லுகிறார்கள். மன் உலிதத்தில் லஹு பின்துன், ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது, ஃபலம் யஇதுஹா, குழி தோண்டி புதைக்கலை, வலம் யுஹின்ஹா, அந்த குழந்தையை அவமானப்படுத்தலை, வலம் யுஸிர் வலதஹு அலைஹா, வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளையை விட அந்த பிள்ளைய மட்டமா கருதலை, அதுகலஹுல்லாஹு பிஹல் ஜன்னா, இந்த குழந்தையினாலேயே அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். தொழுதால் சொர்க்கம், நோன்பு வைத்தால் சொர்க்கம், ஹஜ்ஜு செய்தால் சொர்க்கம், ஜியாது செய்தால் சொர்க்கம், இதை செய்தால் சொர்க்கம், அதை செய்தால் சொர்க்கம், எத்தனையோ அமல்கள். அந்த வரிசையில் முதல் நிற்கிறது பெண் பிறந்து விட்டதா சொர்க்கம். இது மட்டும்தான், நீ உயிரோடு புதைக்க வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம், வீட்டில இருக்கிற ஆண்களை விட அந்த பெண்ணை மட்டம் தட்ட வேண்டாம். இது மட்டும் செய்தால் அதுகலகுல்லாஹு பிஹல் ஜன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு அந்த பெண்ணின் மூலமாக அதை வைத்து அல்லாஹ் சுவனத்தை தருவார். அன்பிற்குரியவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற, பேசுகிற, படிக்கிற ஒரு ஹதீஸ், பெண் குழந்தையை பெற்ற தந்தையும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம்னு ரசூலுல்லாஹ் விரலை சேர்த்து காட்டினார்கள்னு நாம் படிக்கிறோமே, அது எப்போது என்ன மாதிரி சொல்லப்பட்டது என்பதை யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்கியத்திற்கு முன்னாலே சில வாக்கியம் சொல்லுகிறார்கள். மன்னால ஆரிய ஜாரியத்தை நீ அவசலாதன், ரெண்டு பெண் மக்கள் அல்லது 3 பெண்மக்களை பெற்று வளர்த்து ஆளாக்கினால், அடுத்த வாரத்தை கவனத்திற்குரியது, ரெண்டு சகோதரிகளையோ அதற்கு மேற்பட்ட 3 சகோதரியையோ ஒருவன் பராமரித்து வளர்ந்தான், நானும் அவரும் சொர்க்கத்திலே இப்படி சேர்ந்திருப்போம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் கவனிக்க வேண்டும். 2 பெண் குழந்தையை பெற்றால்னு மட்டும் இல்லை, சொந்த மகளாக பெற்றால்னு மட்டும் இல்லை, சகோதரிகளை பராமரித்தாலும் நானும் அவரும் ஒன்றாக இருப்போம். யாராவது ஒரு சகோதரன், அவனுக்கு சகோதரிகள் இருக்கிறார்கள், அந்த சகோதரிகளை பார்த்து கொள்ள இவனை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரிகளின் வாழ்விலையும் அவன் அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களை ஆளாக்குவதை இலக்காக வைத்துக் கொண்டு ஒருவன் செயல்பட்டால் அவனும் ரசூலுல்லாஹோடு இருப்பான். வெறுமனே பெண் குழந்தைகளை பெற்றால் மட்டுமல்ல, சகோதரிகளை வளர்த்தாலும், அது எது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வளர்க்கறதுன்னா லாஸ்ட் வரையும் எல்லாம் இல்லை, ஹத்தா எபின்ன, ஹத்தா எபின்னா
கல்யாணம் முடித்து அவர்கள் கிளம்புகிற வரை அல்லது அவர்கள் மௌத்தாகிற வரை, கல்யாணம் முடிக்கலன்னா அல்லது அந்த பெண்களை விட்டு விட்டு இவன் மௌத்தானாலும் நானும் அவரும் மறுமையில் இப்படி இருப்போம். பொதுவாக பெண்கள் திருமணத்தின் போது நம்மை விட்டு பிரிவார்கள், மௌத்தின் போது பிரிவார்கள். ரெண்டையும் சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமண வழியாக பிரிந்தாலோ மௌத்தின் மூலம் பிரிந்தாலோ அந்த பெண் மக்களை வளர்த்தவனும் நானும் அல்லது சகோதரிகளை பராமரித்தவனும் நானும். கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை வந்து பராமரிக்கிற விஷயம் இன்றைக்கு பொருளாதார உலகத்தில் பெரிய பாரமாக இருக்கிறது. இவங்களையெல்லாம் கரையேற்றி விட்டுத்தான் நான் கல்யாணம் செய்ய வேண்டுமா என்கிற மலைப்பு தெரிகிறது அல்லவா. அவர்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாக்கியம் மிகவும் சத்தியமானது. அந்த அடிப்படையில் பெண் குழந்தைகளை நாம் போற்றுகிற வண்ணம் யாரும் போற்றவில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற அறிவிப்பு, இந்த அறிவிப்பு வேறு பல இடங்களில் சற்று பலவீனமாக வந்தாலும் ஆயிஷா அம்மா போன்றவர்களுடைய அறிவிப்பின் மூலம் வலுவான ஹதீஸாகவே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், மின் பரக்கத்தில் மர்அத்தி அலா ஜௌஜிஹா, ஒரு கணவனுக்கு கிடைத்த பாக்கியமான மனைவிக்கு ரெண்டு அடையாளம். ஒன்று தைசீரு மஹ்ரிஹா, தைசீரு மஹ்ரிஹா வஅன் துபக்கிரபில் இனாத், அவள் மகர் லேசாக வாங்கி கொள்வது, கடுமையான மகர் தொகை கேட்காமல் எளிமையான மகர் தொகையை ஒரு மனைவி வாங்கி கொண்டாலும் அவளுக்கு பிறக்கிற முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த மனைவி பாக்கியத்திற்குரியவள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு பிரபலமான. எளிமையான மகர் கொண்ட மனைவி முதல் குழந்தையாய் பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற மனைவி. அந்த மனப்பான்மை இன்னமும் ஒரு 1000 ஆண்டு காலத்திற்கு பின்னாலும் கூட, கொள்ளுகிற அளவுக்கு போகாவிட்டாலும் கூட, வார்த்தைகளால் கொள்ளுகிற சூழ்நிலை இன்றைக்கும் குடும்பங்களிலே இருக்கிறது. ஒரு பெண் குழந்தை வரைக்கும் ஓகே, ரெண்டாவது பிறந்து விட்டால் முகம் இருட்டாகிறது, மூணாவதும் பிறந்து விட்டால் முசீபத்தாகி விடுகிறது. இது பரவலாக குடும்பங்களிலே இன்றைக்கும் இருக்கிறது. திரும்பவும் பொம்பளை பிள்ளையா, திரும்பவும் போட்ட பிள்ளையா என்று கேட்கிற தொனியிலேயே நக்கல் தெரிகிறது. நாம் காலங்காலமாக பெண்களின் மீதான ஒரு சில அவதூறு வார்த்தைகளை படித்து வைத்திருக்கிறோம். அந்த அதில் ஒன்று தான் இந்த பொட்டப்புள்ள அப்படிங்கிற வார்த்தை. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றது, இவர் எல்லாத்துலேயும் முன் புத்தியாக இருக்கிற மாதிரி பரவலாக அப்படி பேசப்படுகிற ஒரு ஏற்பாடு. ஒருத்தன் அழுகிறதுக்கு பாக்கி இல்லை, என்ன பொம்பளை மாதிரி அழுகிற, அதாவது என்ன கோழைத்தனம் நடந்தாலும் கொண்டு போய் அதை பெண்ணோடு ஒப்பிட்டு பெண் குலத்தை இழிவுபடுத்துகிற அந்த வார்த்தைகள் இன்றளவும் நம்மிடத்தில் புறையோடி கிடக்கிறது. ஆனால் மார்க்கத்தின் வழி நடுகிலும் அது குர்ஆன் ஆனாலும் ஹதீஸ் ஆனாலும் பெண் குழந்தையை பெரிய பாக்கியமாக கருத சொல்லித்தான் தொடர்ந்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றிய பெண் மக்களை குறித்து பின்னாலே வந்தவர்களெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். சொல்ல போனா பெண்களால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும், கண்ணியம் பெறும், காலம் முழுக்க ஆயுள் பிரிகிற வரைக்கும் அந்த பெற்றோருக்கு நல்ல துவாவுக்குள்ள பிள்ளைகளாய் அந்த பெண் குழந்தைகள் இருப்பார்கள். சான்றுக்கு ஒரே ஒன்று குர்ஆனிலே இருந்து நீண்ட வரலாறு, சுமார் 2 வரியில் சுருக்கி சொல்லிவிடலாம். நாம் அடிக்கடி ஓதுகிற சூரத்துல் கஹ்ஃபிலே, கஹ்ஃபு சூறாவிலே வருகிறது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பையனை கொன்று விடுவார்கள். கழுத்தை இப்படி திருவினாங்க, அவன் மௌத்தா போயிடுவான். குழந்தை ஒரு சிறுவனை கொன்று விட்டார்கள். ஏன் கொன்றார்கள் என்று அப்போதைக்கு சொல்லவில்லை, அல்லாஹ்வே அதற்கு காரணத்தை சொல்லுகிறார். வஅம்மல் குலாமு ஃபகான அபவாஹு முஃமினைன், அந்த சின்ன பையன் ஒருத்தன், அது ஆண் குழந்தை, அந்த சிறுவனுடைய பெற்றோர் மூமின்கள். ஃபஹஷீனா அன் யுர்ஹிகஹுமா துகியான வ குஃப்ரா,
இந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி பெற்றோரை காஃபிராக இந்த குழந்தை மாற்றி விடுவான் என்பதால் ரப்பு கொல்ல சொன்னான். ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் கொன்று விட்டார்கள். இது குர்ஆன்ல இருக்கிறது. குர்ஆனுடைய 6000 வசனங்களில் எந்த ஒரு இடத்திலேயும் ஒரு பெண் குழந்தை அவர்கள் பெற்றோர்களை வழிகெடுக்கும்னு வரவே இல்லை. பெண் குழந்தை பெற்றோர்களை வழிகெடுத்துவிடும் அல்லது பெரிதாகி ஏதாவது வினை வைத்துவிடும் என்றெல்லாம் குர்ஆனிலே இல்லை. சொல்ல போனால் ஆண் வர்க்கத்தை குறித்து வேண்டுமானால் அந்த வாக்கியம் இருக்கிறது. பிரபலமான நபிமொழி நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம். யாசகம் கேட்டு ஆயிஷா அம்மா வீட்டின் வாசற்படியில் வந்து நிற்கிறது ஒரு பெண், ரெண்டு பக்கமும் ரெண்டு குழந்தை. குழந்தை ரெண்டையும் கையில் வைத்துக்கொண்டு ஒரு தாய் பிச்சை கேட்கிறார். யாசகம் கொடுக்க ஒன்றுமில்லை. ஆயிஷா அம்மாவின் வீட்டில் இருந்தது ஒரு பேரித்தம்பழம், எடுத்து கொடுக்கிறார்கள். வாங்கிய தாய் ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை பார்த்துவிட்டு இரண்டாக அதை பிட்டு இரண்டு குழந்தைக்கும் பாதி பாதியாய் கொடுத்துவிட்டு தான் பட்டினியோடு குழந்தையை இழுத்து கொண்டு போகிறாள். இந்த காட்சி ஆயிஷா அம்மாவை மனம் கலங்க வைக்கிறது. ஒரு பெற்றதாயின் பரிவும் பிரியமும், ஒரு பெற்றதாய் பிள்ளைகளின் மீது அவள் வைத்திருக்கிற பாசமும் உலகத்தில் யாருக்கும் வராது. ஒரே ஒரு பழத்தை அவள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளாமல் இரண்டாக பிரித்து குழந்தைக்கு கொடுத்து விட்டு பட்டினி வயிற்றோடு போகிறாளே. பதை பதைத்தவர்கள் ரசூலுல்லா வந்தவுடன் முதல் விஷயமாய் இதை சொன்னார்கள். அல்லாஹுவின் தூதரே, யாசகம் கேட்டு வந்த பெண் ஒருத்தி நான் ஒரு பேரித்தம்பழம் கொடுக்க இரண்டாக பிய்த்து இரண்டு குழந்தைக்கும் கொடுத்து விட்டு பட்டினியோடு போகிறாள் என்று சொன்ன போதுதான் நாமெல்லாம் இன்றைக்கும் மகிழ்கிற அந்த ஹதீஸ் நாயகம் அப்போது ஆயிஷாவிடம் சொன்னார்கள், இந்த பெண் மக்களின் மூலமாக யார் சோதிக்கப்பட்டாலும், ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளை, மூன்று பிள்ளை, நான்கு பெண் பிள்ளை, யாராவது அப்படி சோதிக்கப்பட்டால் குன்னலகு சித்திரம் மினன்னார், நரகத்தை விட்டு தடுக்கிற கேடயமாக இந்த பெண் குழந்தைகள் இருப்பார்கள். ஒரு ஆண் குழந்தை பெருசானா பெற்றோரை காஃபிராக்கின்னு சொல்ற குர்ஆனிலும் ஹதீஸிலும், பெண் குழந்தையாக இருந்தால் நரகத்திற்கு போக விடாமல் மறுமை வரை அந்த பெற்றோரை காக்கும் என்று சொல்லப்படுகிற செய்தி எவ்வளவு முக்கியமானது. நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த விஷயத்தை திரும்ப அழுத்த சொல்ல வேண்டும். ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கும் பெற்றெடுக்கிற தாய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெண் பிறப்பது ஆண் பிறப்பது எல்லாம் ஆணுடைய அணுக்கள் தான். அவனுடைய விந்தணுக்களில் எக்ஸ்ஒய் இருக்கிறது. பெண்ணினுடைய அணுக்களில் அவனுடைய கூரை வைத்து பெண் பிறப்பதில்லை, ஆண் பிறப்பதில்லை. ஆனால் பெண் பிறந்தவுடன் அந்த பெண்ணை திட்டுவது எந்த அடிப்படையில் நியாயம்? நீண்ட காலமாக அறியாமையாக இந்த சமுதாயத்தில் பிரயோடி கிடக்கிற ஒரு செய்தி, பெற்றெடுத்த தாயை திரும்ப பெண் குழந்தையை பெற்றுவிட்டாயே என்று பேசுவது. நீங்கள் திட்டுவதாக இருந்தால் மகனை திட்டுங்கள், பெண்ணை திட்ட முடியாது. அழகான ஒரு அரபு கவிதை, ஒரு அம்மாவுக்கு தொடர்ந்து பொம்பளை பிள்ளையா பிறந்து உருசியை விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆம்பளை புள்ள பிறக்கல, நீ எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளையே பெற்றுட்டு இருக்கேன்னு. போனவே எங்கேயாவது போனா பரவாயில்ல, இன்னொரு மனைவியை கட்டிட்டு வந்து பக்கத்து வீட்டில் கூடி வந்துட்டான். பெண் குழந்தைகளை வைத்து கொண்டு இந்த தாயை அங்கே இருக்கிறாள். ஒரே ஒரு தடுப்பு தான், இடையில அந்த அவன் புது மனைவியோடு அங்கே இருக்கிறான், அவனுக்கு நினைப்பு அங்கே ஆண் குழந்தை பிறக்கும் என்று. பக்கத்தில் இருக்கக்கூடிய இவனை பார்த்து அழகான கவிஞர் அந்த பெண்மணி, யார் அந்த முந்தைய மனைவி, பெண் குழந்தைகளுக்கு தாய், அந்த பேரு அபு ஹம்சா. அழகான கவிதை மூணு வரி படிக்குது, மூணு வரியில உலகத்தில் எல்லோருக்கும் செய்தி இருக்கிறது. அந்த அம்மா படிக்குது, மாலி அபி ஹம்சத்தலா எழுத்தினா, சத்தம் அங்கே கேட்கும், அதனால கேட்குற மாதிரியே பாடுது. அபு ஹம்சாவுக்கு என்ன வந்தது, நம்மிடத்திலே வருவதில்லை. எதில்லு ஃபில் பைத்தில்லதி எலினா, நமக்கு பக்கத்து வீட்டில் வந்து அவர் தங்கியிருக்கிறாரு. ஹதுபான அல்லா நலிதல் பனீனா, ஆண் குழந்தையை நான் பெற்றெடுக்கவில்லை என்று என் மீது கோபப்பட்டிருக்கிறார். வல்லாஹி மாதா கபி ஐதீனா,
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அது எங்க கையில இல்ல. மூணாவது வரி, இன்னா நஹ்னு லிஸாரிஈனா, நாங்கள் எங்களிடத்திலே வந்து விவசாயம் செய்பவர்களுக்கு நாங்கள் கல் அர்தி, நாங்கள் பூமியை போல, நும்பித்துமா ஜரூஃபீனா, நீங்கள் விதைத்த விதையை அறுவடையாக்கி தருவோமே தவிர புதுசாக நாங்கள் விளைக்க மாட்டோம், விதை போடுவது நீங்கள். அற்புதமாக அந்த பெண் சொல்லிவிட்டது, நாங்கள் ஒரு பாத்திரம் போல், நாங்கள் ஒரு சட்டியை போல், நாங்கள் ஒரு பூமியை போல், நீ போடுகிற விதையைத்தான் நாங்கள் பெற்றுத்தர முடியுமே தவிர அது இருப்பது பெண்ணா ஆனா என்று ரசாயன மாற்றம் எதுவும் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை என்று தெளிவுபட சொல்லுகிற வாக்கியம், உலகத்திலே பெண் குழந்தைகளை பெற்ற தாயை யார் தவறாக பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சாட்டை அடியான வாக்கியம். இன்று பெண் குழந்தைகள் தினம், பெண் குழந்தைகளை போற்றுகிற நாளில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சமயங்களில் ஆண் மக்களை விடவும் பெண் குழந்தைகள் பாக்கியம் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் குரானிலேயும் ஹதீஸிலேயும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பெண் மக்கள் வேண்டும் என்று துஆ செய்பவர்களாய் நம்மை ஆக்குவதோடு, யாருக்கெல்லாம் பெண் குழந்தைகளை அல்லாஹு கொடுத்திருக்கிறானோ அவர்களை கண்ணியத்தோடு இழிவுபடுத்தாமல், ஆணை காட்டி மட்டம் தட்டாமல், உயர்வாகவே அந்த பெண் மக்களை வளர்க்க வேண்டும். அதன் மூலம் சுவனம் செல்லும் நற்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.